வாயிலிருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல. வணக்கம் இளசுகளே, நம்ம இப்ப பார்க்க போறது டபுள் மீனிங் சாங்ஸ் பார்ட் 4. பாடு பாடி தொலையும். கொஞ்ச நேரம் நம்ம டபுள் மீனிங் சாங்ஸ் போடல, அதுக்கு பதிலாக டபுள் மீனிங் டயலாக்ஸ் போட்டா அதோட வரவேற்பு நல்லா இருக்கு. அரண்மனையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை, அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் மட்டும் எல்லோரும் எகிரி வந்து நிமிதித்துக் கொள்ள பார்ப்பீர்கள். அதை தொடர்ந்து உங்களோட பெரும் ஆதரவோட நம்ம இப்ப பார்க்க போற முதல் சாங், நம்மளோட சப்ஸ்கிரைபர் டான் தருன்றவர் நம்ம கமெண்ட்ல போட்ட சாங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவ்வளோ டீட்டெயிலா போட்டிருந்தாருங்க, என்ன படம் என்ன சாங் என்ன லிரிக்னு அப்படியே டீட்டெயிலா எழுதி வச்சிருந்தாரு. போடா போடா போய் வேலை வெட்டி இருந்தா பாருங்க. உன்னிப்பா கவனிச்சிருக்காரு நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்ம சொல்லவா வேணும் நம்மளுக்கு மேல இருப்பாரு. என்ன அமைச்சர் அல்லவா, கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர்கள். இதுல கரும்புன்னு எதை மீன் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சக்கரை வேணா கரும்பு சக்கை தான் ஆகணுமா பாத்துக்கோங்க. அப்போ அது வேணா இது சக்கையாக தான் ஆகணும், அதைத்தான் மீன் பண்ணிருக்காங்க. அப்படியே இதே ஸ்பீட்ல ரெண்டாவது சாங்கியும் பார்த்தலாம். அதாவது இதுல ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காதல் செய்யும் போது பேட்டரி வேகம் கூடுமா, நம்மளோட டியூக் பைக் மாதிரி 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருப்பீங்களா. ஆனா இதுவே நைட்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டு செல்ஃப் எடுக்காத எக்ஸல் மாதிரி தொங்கி போய் எடுப்பீங்களா. ஆனா இவங்க இதை ஏன் ரஜினி சார பார்த்து பாடுறாங்க, அவர் இந்த வயசுல இளமையா தானே இருக்காரு. விடியும் வரை மார்பு குளிர்ப்பீரா, விடியற வரைக்கும் அங்க அவர் என்னமா பண்ண போறாரு. ஒரு கான்செப்ட் பண்ணிருக்கோம், சரி குளிருது அதனால விடிற வரைக்கும் மார்புல இருக்காருன்னே வச்சுக்கலாம். அடுத்த லைன் சொல்றாங்களே சுத்தமா புரியலையே. விழிகளுக்குள் சிறு துளி பொழிவீரா, அது என்ன சிறு துளி எதுக்குள்ள பொழியணும்னு தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அவர் என்னங்க பதில் சொன்னாரு, பெண்களிடம் சொல்வது குறைவு செய்வது அதிகம், செயல் புயல் நாரடி. இசை புயல் வைகை புயல் நடன புயல் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன செயல் புயல், என்னத்தை அப்படி செய்வாரோ அவருக்குதான் வெளிச்சம். அடுத்த ஆள வர சொல்லுங்கப்பா. அப்புறம் இல்ல நீங்க எப்ப வேணாலும் காட்டுங்க, பாக்கிறதுக்கு நாங்க ரெடி. இப்போதைக்கு இடுப்போற இருக்கிற மச்சத்தை மட்டும் காட்டுறேன், அப்புறம் வந்தீங்கன்னா மிச்சம் எல்லாத்தையும் நான் காட்ட ரெடி. நீங்க ரெடியா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எப்படி எங்க வெளியே போற, வெளியே உள்ள போற, என்ன மேட்டர் போட்டு. தேங்க்யூ சார்.